ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பைக் அவுட் விங்ஸ். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வைசாக்ல இருக்கோம். இன்னைக்கு டே 3. ஸோ இங்கேருந்து புவனேஸ்வருக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். காரணம் என்னன்னா, நம்ம போட்டு இந்த ரூம் வந்து ஆக்சுவலாக ஒரு கோயில் பக்கத்தில் போல சுப்பிரபாதத்தை போட்டு எழுப்பிட்டாங்க, வேறு வழி இல்லை. ஸோ கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பெட்ரோல் போடணும். வண்டியில் பெட்ரோல் இல்லை. அதுக்கப்புறம் டீ, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக நானும் ஜானும் தான் பேசிகிட்டு இருந்தோம். இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப போரிங் ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக வந்து வெஸ்ட் பெங்கால் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெஸ்ட் பெங்கால் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா இடம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவுரா பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக லக்னோ ரோடே வந்து பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். ஸோ அதனால் அங்கெல்லாம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால் இங்கே மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரமாக ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். விஷயம் நான் வந்துச்சு, ஆக்சுவலாக காலையிலே சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நேற்று நைட் ஆக்சுவலாக வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்து பேசிட்டு இருந்த மாதிரி, ஸோ வைசாக் வரைக்கும் வந்துட்டோம் எப்படியாவும், இன்னும் ஒரு அழுத்தழுத்துனா அப்படியே கட்டாக்கோ இல்லை புவனேஸ்வர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் டிரைவ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜானும் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நைட் டிரைவ் பண்ணாதீங்க, அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப டேக் டைவிஷன் இருக்குது, அதே மாதிரி வந்து ஒரு காட் செக்ஷன் நிறையா இருக்குதுல்ல, ஸோ அதனால் வந்து சேஃப் கிடையாது, நீங்கள் தங்கிட்டு நாளைக்கு காலைல போங்க, எதுக்கு நைட் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. சும்மா ஒரு நாள் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க.
வேலை வேணா இந்த இந்த ரோடு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சரியில்லாத ரோடு. அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் பக்கம்லாம் ரோடு வந்து ஃபோர் வே நல்லா இருக்கும். இந்த பக்கம் ஆக்சுவலாக இன்னும் டூ வே தான், இன்னும் ரோடு கம்ப்ளீட் ஆகல. ஸோ அதனால வந்து ரொம்ப ஒரு மாதிரி ठीक है, चेन्नई में देखेंगे। हाँ हाँ, ओके भैया, बहुत खुश हो गया, देख रहे हैं। ठीक है भैया, भाई சாப்பிட்ட சாப்பாடு வந்து பாடிக்கு செட் ஆகல நினைக்கிறேன். லைட்டாக வந்து வயிறு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒன்றும் முடியல. அதனால் வந்து இன்னும் அடுத்து மிஞ்சி போனால் ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் வந்து நாங்கள் எங்கேயா கம்ஃபர்டபுளாக ஸ்டே ஆக போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து புவனேஸ்வர் போக முடியல. ஸோ கட்டாக்கிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு தான் வெஸ்ட் பெங்கால் போகிறோம். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய்.